மேல் அஸ்லாம் செய்வது சம்பந்தமான சட்டங்கள் அல்லாஹ் மார்க்கத்தில் உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்த விரும்ப மாட்டான் மாறாக அவன் உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும் அவன் நியமத்தை முழுமைப்படுத்துவதற்குமே விரும்புகின்றான் அடியார்கள் மீது அல்லாஹ் கொண்ட அருளின் வழிபாடு தான் ஒது செய்யும் போது சோக்ஸ் காலுறையின் மேல் தடவிக் கொள்வதற்கு சலுகை வழங்கியிருப்பது இரு கால்களையும் கழுவுவதற்கு பதிலாக ஒருவர் தன்னுடைய காலுறையின் மேல் ஒரு தடவை வலது கையால் விரல்களை விரித்தவாறு கால் விரலிலிருந்து ஆரம்பித்து கரண்டை கால் வரை தடவ வேண்டும் அதேபோன்று இடக்காலையும் அவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் இதற்குரிய நிபந்தனைகளாக ஒன்று அணிகின்ற காலுரை சுத்தமானதாக இருக்க வேண்டும் இரண்டு பாதங்களை முழுமையாக மறைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் மூன்று ஒக செய்த பின் அதை அணிய வேண்டும் இதற்குரிய கால எல்லையை பொறுத்தவரை ஊரில் உள்ளவருக்கு முழு நாளும் பிரயாணிக்கு மூன்று நாட்களும் வழங்கப்படும் காலுரை அணிந்த பின் முதன் முதலாக காலுறையின் மேல் தடவிய நேரத்திலிருந்து அந்த சலுகை காலம் ஆரம்பமாகும் உதாரணமாக ஃபஜர் தொழுகைக்கு ஒழு செய்து காலுரை அணிந்து பின்னர் காலை ஒன்பது மணி அளவில் ஒழு முறைந்து விட்டது ஆனால் பன்னிரண்டு மணிக்கு தடவ ஆரம்பித்தால் அவருடைய சலுகைக்கான காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஆரம்பமாகும் அடுத்தது இச்சலுகை சிறிய தொடக்குகளுக்கு மாத்திரமே குளிப்பு கடமையான பெருந்தொடக்குகளை பொறுத்தவரை அதற்கு பூரணமான குளிப்பு அவசியமாகும் தன்னுடைய காலுரையை கலட்டிவிட்டால் அல்லது அதன் காலம் முடிவடைந்து விட்டால் ஒதுவும் முறிந்து விடாது ஆனால் மீண்டும் ஒரு முறை தடவ வேண்டுமானால் காலை கழுவி பூரணமாக புது செய்ய வேண்டும் பின்னர் காலுறை அணிந்து தடவுவதை மீள ஆரம்பிக்கலாம் அனில் ஆலமீன்